தடுப்பது. மற்றும் அவரது மகன் சம்பந்தப்பட்ட 40 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் தற்பொழுது 3வது நாளாக அந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனையில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வருவாய்க்கு உரிய வரி செலுத்தவில்லை, வருவாய் மறைப்பு நடந்திருக்கிறது என்பதை வருமான வரித்துறை உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போல 44 கோடி ரூபாய் மதிப்புள்ள கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சுமார் 500 கோடி மதிப்புள்ள வரி ஏய்ப்பும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 26 கோடி மதிப்புள்ள 88 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல்கள் அனைத்தும் தற்பொழுது ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்கி ஆசிரமம் மற்றும் அவரது மகன் கிருஷ்ணாவினுடைய வீடுகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தற்பொழுது வருமான வரித்துறை அனுப்பியுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அளவிலான சோதனை, மிகப்பெரிய அளவிலான பறிமுதல் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சுமார் 500 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சொத்துக்கள் எல்லாம் கணக்கில் காட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்பொழுது வருமான வரித்துறை முன்வைத்திருக்கிறது. தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்களில் 40 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையிட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2014-15 ஆகிய ஆண்டுகளிலிருந்து கணக்கில் வராத 409 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணப்பரிவர்த்தனை என்பது நடந்திருக்கிறது. அது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த சோதனையில் 2 முக்கிய விஷயங்கள் இருக்கிறது. 500 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம், 500 கோடி ரூபாய் கணக்கில் வராத வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அமெரிக்க டாலர்கள் ஏராளமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து வருமான வரித்துறை சோதனையில் ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் இவ்வளவு மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது. எனவே இந்த அமெரிக்க டாலர்கள் எங்கிருந்து வந்தன, இதனுடைய மூலம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 18 கோடி ரூபாய் அளவுக்கு அதனுடைய மூலம் என்ன, யார் கொடுத்தார்கள் என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல் 88 கிலோ தங்கம், இதனுடைய மதிப்பு 26 கிலோ என்று வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 5 கோடி மதிப்புள்ள வைர நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மொத்தமாக இதுவரைக்கும் 93 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க, வைர மற்றும் ரொக்கம் ஆகிய மொத்தமாக சேர்ந்து 93 கோடி ரூபாய் மதிப்புள்ள பறிமுதல் என்பது தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கிறது. சத்தத்தை கேட்க முடிந்தால் நீங்கள்